வணக்கம் நேர்களே, வெல்கம் டு IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. நார்மலா ஒரு மனுஷன் சம்பாதிக்க முடியாத விஷயம் வந்து நிறைய இருக்கு இந்த உலகத்துல. எல்லாத்தையுமே வந்து பிறர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், இல்ல நம்மளா வந்து அதை சம்பாதிச்சு எப்படியாவது அதை அடைஞ்சிடலாம். பட் சில விஷயம் நம்மளால சம்பாதிக்கவும் முடியாம பிறர்கிட்ட இருந்து வாங்க முடியாம இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உடல் நலம். சோ அதை வந்து நம்ம மட்டும்தான் நம்ம பில் பண்ண முடியுமே தவிர பிறர்கிட்ட இருந்து வாங்கிக்கவே முடியாது. சோ பிறந்ததுல இருந்தே வந்து உடல் நலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹெல்த்தியா கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கறதா எங்களோட நோக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலயும் உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நிகழ்ச்சியிலும் மூணு டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு பிடிச்ச வகையில ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இந்த மூணு செக்மெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஹெல்த். ஏன்னா நமக்கு எப்பயுமே ஹெல்த் தாங்க முக்கியம். இந்த ஹெல்த் செக்மெண்ட்ல டாக்டர் பத்மினி வந்திருக்காங்க. இவங்க இன்னைக்கு பேச போற விஷயம் கோர் எக்ஸசைசஸ். கவனமா பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கோர் எக்ஸசைஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கோர் என்னன்றது பார்ப்போம். கோர் வந்து நம்மளுடைய பாடி, அதாவது பேஸ் ஆஃப் த பாடின்னு தான் சொல்லுவோம் கோர்ன்றது. ஸோ கோர் எக்ஸசைஸ் இப்படின்னா ஸ்பைனு, உங்க பேக்கு, உங்களோட ஹிப் மசில்ஸ், இது எல்லாமே சப்போர்ட் பண்றது தான் கோர் மசில்ஸ். இந்த கோர் மசில்ஸ் நம்ம அன்றாட லைஃப்ல வந்து நார்மலா நிக்கிறதுக்கும் அப்புறம் நார்மலா நம்ம நடக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ கோர் எக்ஸசைசஸ்லாம் பண்றதுக்கு முன்னாடி கோர்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோர் வந்து நம்மளுடைய அப்டமன், டாப் ஆஃப் த அப்டமன்ல இருந்து டார்சோ வரையும் இது வந்து கோர்னு சொல்லுவோம். ஸோ கோர் மசில்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ க்ளூட்டியஸ் மசில்ஸ், அதாவது நம்ம லோவர் பேக் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ், ஸ்பைன் மசில்ஸ், அப்டமன் மசில்ஸ், இது எல்லாமே கோர்ன்று நம்ம சொல்றோம். ஸோ இந்த கோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் நம்ம அன்றாட லைஃப்ல வந்து பாஸ்டரை பேலன்ஸா வைக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டெபிளைஸ்டாகவும் வைக்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம பாடியில வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம், இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்றோம், ஜிம்ல போய் எப்படி பவர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றோம், இது வந்து ஆக்சுவலா கோர் மூலமா மட்டுமே இதெல்லாம் நடக்குது. தென் பாஸ்டர், நம்ம பாடியில பேலன்ஸ், இது எல்லாமே எப்படி இம்ப்ரூவ் பண்ணதுன்னா கோர் மசில்ஸ்னால தான். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜிம்முக்கு போறோம், ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டார்சோ, அதாவது நம்ம ட்ரங்க் பார்ட், பெல்விஸ், இதெல்லாம் ஸ்ட்ராங்கரா இருக்கும் போது ஒரு பவர் வந்து மசிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மசில்ஸ் வந்து அந்த பவர் கிடைக்கும் போது அது கன்ட்ராக்ஷன், நார்மலா வந்து செயல்பாடுகள் வந்து அதை ஆரம்பிக்குது. அந்த செயல்பாடு ஆரம்பிக்கும் போது நம்ம கோர் வந்து அந்த ஸ்ட்ராங் கோர் வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ நம்ம பாடியில வந்து ஸ்ட்ராங் கோர் அதிகமா இருக்கும் போது, அதாவது அந்த கோர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காவே மசில்ஸ்க்கு வந்து எனர்ஜிஸ் போய் அந்த எனர்ஜிஸ் வந்து அந்த மசில்க்கு ஹெல்ப்ஃபுல்லா ஆகி நம்ம வந்து குவிக்கா ஒர்க் அவுட் பண்றதுக்கும் பிளஸ் நம்மளோட நல்ல எஃபெக்டிவான ட்ரைனிங்காகவும் அது கம்ப்ளீட் ஆகுது நம்ம ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணும் போது. ஸோ அண்ட் பாஸ்டர் இம்ப்ரூவ் பண்றது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோர் தான் வந்து நம்ம பாஸ்டர் வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அன்றாட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கும் போது இல்ல வெயிட் லிஃப்ட் பண்ணும் போது இம்ப்ராப்பரா நம்ம லிஃப்ட் பண்ணும் போதோ இல்ல நம்ம ப்ராப்பரா நடக்காமையோ அன்ஈவனா நடக்கும் போதோ என்ன பண்றோம்னா, நம்ம ரெண்டு காலையும் வந்து ப்ராப்பரா நடக்க முடியாம சோ லோவர் பேக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இப்பெல்லாம் காமன் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா லோ பேக் பெயின். ஸோ எதனால இந்த லோ பேக் பெயின் வருதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் மேஜர் காஸ் வந்து கோர் மசில் வீக்னஸ் தான். ஸோ இது ஸ்ட்ரென்தன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய லோவர் பேக் வந்து ஸ்ட்ராங்கர் ஆயிடும். தென் அதன் பேலன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றோம், நம்ம பாடியில வந்து அப்டமினல் மசில்ஸும் ஒரு ரீசன் தான் நம்ம கோர் வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது, ஸ்டெபிளைஸ் பண்றதும். இதுவே நம்ம அப்டமினல் மசில்ஸ் வந்து வீக்கா இருக்கும் போது, நம்ம நார்மலா நடக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் போதோ நம்ம அப்டமினல் மசில்ஸ் வீக் ஆகி அதோட ப்ரெஷர் வந்து நம்ம லோ பேக்கு வந்து போகும். அந்த லோ பேக்ல போகும்போது அது அப்படியே இருக்கும் போது நம்ம போய் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணும் போதோ இல்ல வீட்டுல இருந்து எக்ஸசைஸ் பண்ணும் போதோ அந்த லோவர் பேக் ப்ரெஷர் வந்து பெருசாகி அது வந்து நம்ம பேக் இன்ஜுரிஸா அது லீட் ஆகிடுது. இதுவே நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போது இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங்கோ இல்ல அப்டோமினல் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் போது இந்த மசில்ஸ் அதோடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓவரால் பாடிக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி பிளஸ் லைக்
ஃப்ரண்ட் பேக்வர்ட் இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகி நம்ம பேலன்ஸை வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் தென் பாஸ்டர் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது நம்ம பாடியில. தென் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் இருக்கு, அந்த காரோட காம்பனன்ஸ் இருந்தா மட்டுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் பண்ணாதான் கார் வந்து நல்லா போகும். அது மாதிரி நம்ம பாடியில டார்சோ ஐ மீன் லைக் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் நம்ம அப்பர் பாடி லோவர் பாடி இது எல்லாமே நல்லா செயல்படணும்னா நம்மளுடைய கோர் மசில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒர்க் ஆகுறதுக்கு வந்து எல்லா மசில்ஸும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது மட்டும் இல்லாம கோர் எக்ஸசைஸையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இதுதான் லீடிங். அண்ட் கோர் எக்ஸசைசஸ் எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது, ஜிம்முக்கு போய் தான் நம்ம வந்து கோர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லாம நம்ம நார்மலாவே ரெகுலராகவே வீட்லயும் பண்ணிக்கலாம், ஜிம்லயும் போய் பண்ணிக்கலாம், மேட் எடுத்து பண்ணிக்கலாம், அதுவே போதும். வெயிட்ஸ் வச்சு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் பிளாங்க், அயன் மேன் அண்ட் சைட் பிளாங்க், அப்டமினல் பிரேசிங் இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் எக்ஸசைஸ்ல. ஸோ நம்ம பாடிக்கு வந்து வெறும் ஒர்க் அவுட் மட்டும் முக்கியம் இல்லாம கோர் ஸ்ட்ரென்தனிங் அதாவது அப்டமன் மசில்ஸும் சேர்ந்த மாதிரி கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலே நம்ம பாடி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி நம்ம முக்கியமா பாடிக்கு பேலன்ஸும் ஆகுது தென் ஸ்டெபிலிட்டி ஆயிடுது. இப்ப நார்மலா நம்ம ஜிம்ஸ் போனோம்னா அங்க நம்மளுடைய ஃபிட்னஸ் கோல் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லாம நம்ம வெறும் மசிலை மட்டும் டார்கெட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா இங்க மெடிக்கல் பார்க்ல அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கிளைண்ட்ஸோடைய அவங்களோட அசஸ்மெண்ட் பேசிஸ் வச்சு அது ஓரியன்டா நம்ம கோர் ஸ்ட்ரென்தனிங்கும் கொடுத்து பிளஸ் எந்தவித வெயிட்ஸும் இல்லாம எந்த மசிலையும் டார்கெட் பண்ணாம கோர் ஸ்ட்ரென்தனிங் மட்டும் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுத்து எல்லா ஒரு ஈஸியான ஒரு எலிமெண்ட்டும் கொடுத்து அதாவது இல்லாம தடுத்து இதெல்லாம் வந்து நம்ம பண்றோம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம கோர் எக்ஸசைஸ் பத்தி பார்த்தோம். இனி வரும் எபிசோட்ல இதே மாதிரி பல டிஃப்ரெண்டான டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். எக்ஸசைசஸ் வந்து நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கும் போல. சோ இன்னைக்கு டாக்டர் பத்மினி கோர் எக்ஸசைசஸ் பத்தி ரொம்ப அழகா எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். நீங்களும் இந்த ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க டே டு டே நீங்க ட்ரை பண்ணும்போது. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது.